ஓகே ஐ திங்க் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே மேக்ஸிமம் லாஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணவாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா என்னென்ன சாப்டர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்னென்ன சப் டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சாட்டில் டைப் பண்ண முடிஞ்சால் டைப் பண்ணுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசிடுமாவும் பேசுவேன். யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. எந்த லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற லெசனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மின்னோட்டமும் அப்படிங்கிற லெசனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, ஓகேவா? இந்த உலகத்துல எல்லாமே வந்து என்ன என்னால ஆயிருக்கு, ஆட்டமால ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஆட்டம்ல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ ஆட்டம்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கும், புரோட்டான் அண்ட் தென் நியூட்ரான் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். ஓகேவா? அந்த நியூக்ளியஸ்க்குள்ள இந்த புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், அந்த நியூட்ரான் வந்து நியூட்ரலா இருக்கும். ஓகேவா? எந்த சார்ஜுமே அது வந்து கேரி பண்ணி இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை சுத்தி என்ன இருக்கும்னு சொல்லியிருந்தா, எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி இருக்கும், இந்த நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்னன்னா, இந்த புரோட்டான்ஸ் வந்து இந்த இடத்தை விட்டு நகரவே நகராது, இதுக்குள்ளேயே தான் இருக்கும், இந்த நியூக்ளியஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா, ஒரு சப்போஸ் பக்கத்துல இன்னொரு எலக்ட்ரான் வருது இல்லை ஏதோ ஒரு இது இருக்குன்னா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து மூவ் ஆகி அடுத்த எலக்ட்ரான் நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸை பத்தி பார்த்தோம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ல வந்து ரெண்டு டைப் பார்த்துருந்தோம், என்னன்னா ரிப்பல்சிவ் அண்ட் தென் அட்ராக்டிவ். ஓகேவா? ஸோ ரிப்பல்சிவ் அண்ட் தென் அட்ராக்டிவ் அப்படின்னா என்னன்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும், அது வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். நெகட்டிவ் நெகட்டிவ் இல்லை பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும், அது வந்து ரிப்பல் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ சேம் இது இருந்ததுன்னா என்ன ஆகும், ரிப்பல் ஆகும், விலக்கு விசை நடக்கும். ஓகேவா? ஸோ அட்ராக்டிவ், ஓகேவா, சப்போஸ் பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் அப்படி இருந்ததுன்னா என்ன இருக்கும், கவர்ச்சி விசை இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த எலக்ட்ரான் ஃபீல்டை பத்தி பார்த்துருந்தோம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டை பத்தி பார்த்துருந்தோம் நம்ம, கரெக்டா? ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த ஒரு பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வந்து எந்த வடிவத்துல வந்து போய் சேரும் அப்படிங்கறது இந்த ஆரம்பம் மூலமா வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஓகேவா, அதோட பிக்சர்ஸ், ஓகேவா, எந்தெந்த திசையில அது வந்து போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இது வந்து சர்க்கியூட். ஓகேவா? நார்மலா இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது என்னது, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஒரு ஒயர் மூலியமா என்ன ஆகும், ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஒயர் அண்ட் தென் பல்ப். ஓகேவா? இந்த பல்ப் க்ளோ ஆகணும்னா என்ன ஆகும், ஒரு எண்ட்ல இந்த பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அந்த பக்கம் அந்த என்ன பண்ணணும், இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி இந்த பல்புட கனெக்ட் பண்ணி இருக்கணும். இன்னொரு நெகட்டிவ் டெர்மினல்னு இருக்கும், அதை வந்து இன்னொரு ஒயர் மூலியமா கனெக்ட் பண்ணி இந்த பல்புட கனெக்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இந்த இதுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இந்த சுவிட்ச் ஆன் அண்ட் ஆஃப் மூலியமா தான் என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது நமக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த கரண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், இந்த லைட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ்ங்கிறது என்னது, நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளோ இது வந்து நார்மல். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஒரு செல். ஓகேவா? இந்த செல்லுங்கிறது என்னதுன்னா, ஒன்னா இருந்ததுன்னா செல்லுன்னு சொல்லுவோம், நிறைய இருந்ததுன்னா அது வந்து பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாசிட்டிவ் டெர்மினல், ஒரு பெரிய லைன் அப்புறம் சின்ன இந்த மாதிரி கோடு போட்டுருந்ததுன்னா இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த பக்கம் வந்து சின்ன கோடு போட்டிருக்கலையா, இது வந்து நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் சர்க்கியூட். ஓகேவா? ஸோ இது வந்து லேம்ப், அப்புறம் வந்து இது வந்து சுவிட்ச் இருக்கணும், இது வந்து கேபிள் ஒயர் அப்படின்னு இது வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பேசிக் ஒரு சிம்பிள் சர்க்கியூட் டயக்ராம் இதுதான். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் பார்த்ததுல ஏதோ டவுட் இருந்ததுனாலும் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் சாரி சப் டாபிக் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மின்னியக்கு விசை அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். எலக்ட்ரோ மோட்டிவ்
ஃபோர்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இஎம்எஃப். ஓகேவா? இஎம்எஃப் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? மின் இயக்கு விசை. ஓகேவா? ஸோ இந்த மின் இயக்கு விசை அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வாட்டரோ இல்லை ஏதோ ஒரு டேங்க் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய டேங்க் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? இந்த டேங்க்ல வந்து என்ன பண்றேன், இந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு பெரிய பைப்புன்னு கூட வச்சுக்கோம். ஸோ இதுல என்ன பண்றேன், நான் ஃபுல்லா வந்து வாட்டர் ஓகேவா ஃபில் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இந்த வாட்டரை ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் வந்து ஓப்பனிங் இல்லைன்னா க்ளோசிங் வந்து வச்சுக்கோம். இப்போ இதுல ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்குமா, இந்த இதுல வந்து நான் புடிச்சு வச்சிருக்கேன் தண்ணி, இதுல ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்குமா, இந்த வாட்டர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருமா, இந்த ஸ்டேபிளா இருக்குமா, அதே இடத்துல இருக்குமா, இது என்ன பண்ணாது, வாட்டர் வந்து தண்ணி வந்து என்ன ஆகாது, எங்கேயுமே மூவ் ஆகாது, அதே இடத்துல நம்ம எப்படி ஊத்தி வச்சோமோ என்ன பண்ணோம் அதே இடத்துலதான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம், இப்போ வந்து ஒரு சப்போஸ் இங்க ஒரு மோட்டார் ஏதோ ஒண்ணு ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? ஒரு பம்ப் பண்ற மோட்டாரோ இல்ல ஏதோ ஒரு மோட்டார் வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்றேன், இங்க ஒரு விசைய நான் வந்து கொடுக்குறேன்னு வேணும். என்ன ஆகும், இந்த மோட்டார் வந்து ரன் ஆகும் போது இந்த வாட்டர் என்ன ஆகும், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். என்னாகும், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபுல்லா தண்ணி நிரப்பி வச்சிருக்கோம், ஆனா வச்சதுல சின்னதா ஒரு பைப் கனெக்ஷன் பண்ணிட்டு இப்ப இந்த தண்ணியை வந்து பைப்புக்குள்ள இருந்து சுத்துற மாதிரி ஒரு ஃபேனை வந்து செட் பண்றோம். அந்த மாதிரி செட் பண்ணும் போது என்ன ஆகும், ஒரு ஃப்ளோ வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த மோட்டார் என்ன பண்ணுது, உள்ள இருக்கிற வாட்டரை புஷ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த உள்ள இருக்கிற வாட்டரை புஷ் பண்ணி என்ன ஆகுது, ரொட்டேட் ஆக வைக்குது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர வைக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க வந்து பாத்துருக்கோம். இப்போ இந்த தண்ணி வேகமா சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா இது வந்து இந்த மோட்டார் வந்து நம்ம ரன் பண்ணி வச்சிருக்கோம், என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து கண்டினியூஸா சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து மிஷினரியா ஆப்ரேட் பண்ணக்கூடிய எனர்ஜி என்ன பண்ண முடியும், நம்மளால எடுத்துக்க முடியும். கரெக்டா? ஸோ மிஷினரி. ஓகே, இந்த இதுல இருந்து நமக்கு ஒரு எனர்ஜி எடுத்து என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு மிஷினை வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஒரு பிக்சர் மட்டும் ஒரு வீடியோ மட்டும் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பைப் மாதிரி. ஓகேவா? இந்த பைப் ஃபுல்லா என்ன வச்சிருக்கோம், தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கோம். தண்ணியில வந்து இங்க வந்து பைப் கனெக்ஷன் இருக்கு. ஸோ அடுத்து என்ன ஆகுது, இந்த இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஏதோ ஒரு ஃபேனோ ஏதோ ஒரு பம்போ என்ன பண்றோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த வாட்டரை என்ன பண்ண விடுறோம், இப்போ நம்ம மூவ் பண்ண விடுறோம். ஓகேவா? இது என்ன ஆகும், இப்போ இந்த ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து இந்த பக்கமா வந்து திரும்பி அதே இடத்துக்கு போய் சேரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை உண்டாக்குது இல்லையா, இந்த எனர்ஜி வந்து உண்டாக்குது இல்லையா. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்லயோ இல்லை இந்த சர்க்கியூட்லயோ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த இடத்துல இதுதான் வந்து ஒரு ஒரு சதுரமான ஏதோ ஒரு எது இருக்குன்னு. ஓகேவா? ஸோ ரெக்டாங்குலர்லாம் இது வந்து ஒரு ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த ஒயர்ல வந்து இப்போ ஏதாவது ஃப்ளோ இருக்குமா, இதுல வந்து ஏதாவது எலக்ட்ரான்ஸ், இப்போ வந்து இது வந்து ஒயருங்கிறதுனால இந்த இந்த எலக்ட்ரான்ஸ்ல ஏதாவது ஃப்ளோ ஆகுமா, இங்க எதுவுமே ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பேட்டரி ஒன்று ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த பேட்டரி வந்து நான் இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும், இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் தென் இது வந்து என்னது நெகட்டிவ் டெர்மினல். ஓகேவா? ஸோ இங்க ஒரு 1.5 வால்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை வந்து நான் இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும், இப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஓகேவா இங்க வந்து நெகட்டிவ் இல்லையா, ஸோ இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகும், இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது இங்க இருந்து மூவ் ஆகுது. ஓகேவா? இந்த ஆரோ மார்க் ரெப்ரசன்ட் பண்றது என்ன, எந்த வழியா அது போகுதுன்றதுதான் இந்த ஆரோ மார்க் வந்து காமிக்குது நமக்கு. ஸோ இந்த வழியா போயிட்டு எதை போய் சேருது, இந்த பாசிட்டிவ் டெர்மினல போயிட்டு சேருது. ஓகேவா? என்ன ஆகுது, இந்த நெகட்டிவ்ல இருந்து போயிட்டு இந்த பாசிட்டிவ் டெர்மினல போயிட்டு அடையுது. ஓகேவா? ஸோ இந்த பேட்டரியோட வேலை என்ன, இங்க இதுக்கு கிடைக்கக்கூடிய திரும்பி இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸை திரும்பி புஷ் பண்ணி என்னவா அனுப்புது, வெளியே அனுப்புது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், இஎம்எஃப் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுல ஃபுல்லா சார்ஜஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சார்ஜை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல என்ன பண்ணணும், நான் இப்போ மூவ் பண்ணணும்.
ஓகேவா? இப்போ இங்கேயே அது மூவ் ஆகுமா ஆகாதா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காமிச்ச அந்த ஒயர்ல வந்து கண்டிப்பா அது என்ன ஆகாது, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க ஒரு பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இந்த பாசிட்டிவ்ங்கிறது பாசிட்டிவ் டேர்ம். ஓகேவா? அதோ இங்க பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கிறது வந்து பாசிட்டிவ் டேர்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து நெகட்டிவ் டெர்மினல். இந்த பாசிட்டிவ் டெர்மினல்ல எப்படி இருக்கும், இந்த பொட்டென்ஷியல் வந்து ஹை பொட்டென்ஷியலா இருக்கும். ஓகேவா? அதோட ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? நெகட்டிவ்ல வந்து கம்மியா இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்க இந்த இந்த வாட்டர்ல தள்ளுறதுக்காக நம்ம என்ன வச்சிருந்தோம், இந்த ஒரு ஒரு மோட்டார் மாதிரி ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரிதான் இங்க என்ன நம்ம பண்ணிருக்கோம், இந்த சார்ஜஸ் இந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த செல்லோ இல்லை ஒரு பேட்டரியோ என்ன பண்ணிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணக்கூடிய எனர்ஜி, இந்த செல்லுல என்ன இருக்கு, இந்த எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணக்கூடிய எனர்ஜி இருக்கு. ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், இஎம்எஃப் அப்படின்னு சொல்றோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இஎம்எஃப் ஓகேவா? சோ ஓகே, சோ இப்போ இந்த நெகட்டிவ் டெர்மினல் பக்கம் இப்போ இதை எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதை நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா, எந்த அளவுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படிங்கறத நான் என்ன பண்ணணும், மெஷர் பண்ணணும். ஓகேவா? சோ நான் மெஷர் பண்ணணும்னா, இந்த நெகட்டிவ் டெர்மினல் பக்கத்துல ஒரு கூலும் சார்ஜ் இருக்குன்னு வச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஏதோ ஒரு கூலும் சார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், இந்த சார்ஜ கணக்கு கணக்கிடக்கூடிய இது என்னதுன்னா கூலும். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கூலும் சார்ஜ் இருக்குன்னா அது அப்படியே மூவ் ஆகி என்ன எங்க வருது, இந்த பாசிட்டிவ் டெர்மினல ரீச் ஆகுது. வரும்போது அந்த சார்ஜஸ் என்ன ஆகுது, என்ன ஆகும், அந்த சார்ஜஸ் திரும்பி வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினல். ஓகேவா? அதே மாதிரிதான் என்ன ஆகும், இது வரைக்கும் வரும்போது எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? இந்த பேட்டரிக்குள்ள போனா அதுக்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரும். ஓகேவா? இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த டிஃபரன்ஸ் வந்து நடக்கும். இந்த இடத்துலயும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது, இந்த இடத்துலயும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இதுக்குள்ள போயிட்டு வரும் வெளியே வருது இல்லையா, அது அந்த இடத்துலதான் என்ன நடக்கும், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ பேட்டரி புஷ் பண்ணி வேலை செய்யும். ஓகேவா? இந்த பேட்டரி தான் என்ன பண்ணுது, புஷ் பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸ புஷ் பண்ணி வேலை செய்ய வைக்குது. ஓகேவா? சோ இது வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம், இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம Q1. ஓகேவா? அந்த கூலும் வந்து என்னன்னு சொல்லுவோம், Q1 கூலும். Q1ங்கிறது அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்றது. ஓகேவா? ஓகேவா? சோ ஓகே, ஓகேவா? இந்த Q1ன்றது 1 கூலும் சார்ஜ் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது என்னது, 1 கூலும் சார்ஜ் அப்படிங்கிறது. சோ இந்த பேட்டரி என்ன பண்ணுது, இந்த வேலையை செய்ய வைக்குது. ஓகேவா? சோ இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? சோ இந்த வேலை நடக்குது, இந்த பேட்டரியாலதான் இந்த வேலை நடக்குது. எந்த அளவுக்கு சார்ஜ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்றத கணக்கிடுறதுக்கு தான் இந்த இஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வந்து யூனிட்ல எழுதும் போது என்னன்னு சொல்லுவோம், ஜூல்ஸ். ஓகேவா? ஜூல்ஸ் பை கூலும் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் டன் பை சார்ஜ் வந்து யூனிட்ல எப்படி எழுதுவோம்னா, ஜூல்ஸ் பை கூலும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜூல்ஸ் பை கூலும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, இதுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா, இதுதான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேவா? சோ ஒரு ஒரு பேட்டரி இருந்தா அந்த பேட்டரி வச்சு நம்ம ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸை என்ன பண்ண வைக்கிறோம், மூவ் பண்ண வைக்கிறோம். அவ்வளவுதான் மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை கியூ. ஓகேவா? இந்த கியூங்கிறது என்னது, 1 கூலும் அப்படிங்கிறது தான் இங்க வந்து கியூன்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. இது எப்படி சொல்வோம், வோல்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்வோம். ஓகேவா? வோல்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஓகேவா, ஜஸ்ட் பாருங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பத்தி தான் பார்க்கணும்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸில் என்ன பார்த்தோம், இந்த பொட்டென்ஷியல் இந்த பேட்ரி தான் என்ன பண்ணுது, ஒரு ஃபோர்ஸை ஒன்று கிரியேட் பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண வைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஓகேவா, மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு ஓகேவா. இதுதான் நம்ம இன்னைக்கு அடுத்த டாபிக்கை பார்ப்போம். ஓகே, ஒரு சர்க்கியூட் இருக்குதுன்னு வைங்க ஓகேவா, இதுதான் ஒரு சர்க்கியூட் ஓகேவா. ஸோ வெறும் ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணுறது ஓகேவா, அது கிடையாது சர்க்கியூட். கரெக்டா, சர்க்கியூட்னா என்னன்னு படிச்சிருக்கோம், வெறும் ஒயரை மட்டும் கனெக்ட் பண்ணுறது வந்து சர்க்கியூட் கிடையாது ஓகேவா. ஒரு பேட்ரி இருக்கணும், ஒரு சுவிட்ச் இருக்கணும் ஓகேவா, பேட்டரி இல்லைனா ஏதோ ஒரு செல் இருக்கணும், ஒரு சுவிட்ச் இருக்கணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்வோம், சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நான் ஒரு ஃபேனோ இல்லை மோட்டரோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வைங்க, அப்போது இந்த நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து சார்ஜஸ் பாசிட்டிவ்க்கு போகும்போது இந்த மோட்டாரை தாண்டி வருது இல்லையா, இப்போ இங்கே என்ன நடக்குது, எலக்ட்ரிக் சார்ஜஸ் இந்த ஃப்ளோ மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது ஓகேவா. ஸோ இங்கேருந்து இங்கே ஏதோ இது வந்து நார்மல் வந்து சர்க்கியூட் ஓகேவா, எதுவுமே கிடையாது, வெறும் என்ன இருக்கு, இங்க வந்து பேட்டரி மட்டும் தான் வச்சிருக்காங்க ஓகேவா. இந்த பேட்டரி இருக்கு, ஒயர் இருக்கு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க ஓகேவா, இங்க ஒரு மோட்டார் ஒன்று ஃபிக்ஸ் பண்றேன், ஏதோ ஒரு ஃபேனோ இல்லை ஏதோ ஒரு மோட்டாரோ நான் ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, இங்க இருந்து மூவ் ஆகி இங்க வரும்போது இது வந்து என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை என்ன ஆகுதுன்னா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா. ஓகேவா, சப்போஸ் இது வந்து ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு பல்ப் இங்க வச்சிருக்கோன்னு வைங்க ஓகேவா, சப்போஸ் இந்த ஃபேனா இல்லாம இங்க ஒரு பல்பா வச்சிருக்கேன். ஸோ என்னவா கன்வெர்ட் ஆகுது, எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஓகேவா. ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறது ஓகேவா, இது கடந்து வரும்போது என்ன நடக்கும், சப்போஸ் வந்து இங்க கூலும் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ இங்கிருந்து வரும்போது இங்க கொடுக்குற இந்த ஃப்ளோ வந்து என்னாகும், இது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி ஸோ இங்க இருந்து மூவ் ஆகி இப்படி போகும்போது ஸோ இங்க இருக்கக்கூடிய கூலும்க்கும் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஓகேவா, எலக்ட்ரான்ஸ்னே சொல்லலாம் இல்லை சார்ஜஸ்னே சொல்லலாம், இதுக்கும் இதுக்கும் கண்டிப்பா என்ன இருக்கும்னு சொன்னேன் நான், டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகேவா. ஏக்கும் பிக்கும் வந்து என்னவா இருக்கும், கண்டிப்பா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கிற எலக்ட்ரான் சார்ஜஸ்க்கும் இங்க இருக்கிற எலக்ட்ரான் சார்ஜஸ்க்கும் என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும், இந்த பேட்டரி மூலமா வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸை பத்தி சொல்றேன் ஓகேவா. எப்படி மெஷர் பண்றது இந்த பொட்டென்சியல் டிஃபரன்ஸை, அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு ஓகேவா. இந்த பொட்டென்சியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா வோல்ட் மீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றாங்க, அதுதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேவா, வோல்ட் மீட்டர். இந்த வோல்ட் மீட்டர் இந்த சர்க்கியூட்ல உருவாகக்கூடிய பொட்டென்சியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணும் ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி நம்ம சர்க்கியூட் டயக்ராம், இதோட டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ வந்து இது வந்து பேட்டரி, இங்க வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இங்க வந்து ரெசிஸ்டர் இருக்கும் ஓகேவா. இந்த ரெசிஸ்டருக்கு பேரலலா தான் என்ன பண்ணணும், இந்த வோல்ட் மீட்டர்ங்கிற மிஷினை வந்து நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. இத பேரலலா இந்த ரெசிஸ்டருக்கு பேரலா கனெக்ட் பண்ணிருக்கோம் ஓகேவா. இந்த வோல்ட் மீட்டர் ஓகேவா, இது வந்து வோல்ட் மீட்டர். ஏன் இது வந்து வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லணும்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார்னா, அந்த சயின்டிஸ்ட் தான் இந்த மிஷினை வந்து கண்டுபிடிச்சார் ஓகேவா. அவரை ஹானர் பண்றதுக்காக தான் இந்த நேம் என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க ஓகேவா, அலெக்சாண்ட்ரோ வோல்டா ஓகேவா. அலெக்சாண்ட்ரோ வோல்டா ஓகேவா, இவர் வந்து யாரு, சயின்டிஸ்ட் ஓகேவா. இவரை ஹானர் பண்றதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, வோல்ட் மீட் வோல்ட் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்றாங்க. எதை, யூனிட் ஃபார் பொட்டென்சியல் டிஃபரன்ஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. ஜூல் கூலும் பவர் ஒன் ஆர் வோல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா. வோல்ட்னா என்ன தெரியும், வோல்ட் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா பொட்டென்சியல் டிஃப்ரென்ஸ் ஓகேவா. ஸோ ஐ திங்க் இது வந்து இந்த சர்க்கியூட் ஓகேவா, இந்த சர்க்கியூட் இருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு சர்க்கியூட்டை பற்றி பார்த்தோம், அம்மீட்டர் சர்க்கியூட் ஓகே. அம்மீட்டர் வச்சு நம்ம வந்து எப்படி கரண்ட் ஃப்ளோவை வந்து மெஷர் பண்ணுறது, அதுக்கான சர்க்கியூட் ஒன்று இருக்கு, இதுக்கான சர்க்கியூட் ஒன்று ஓகேவா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகேவா. இது வந்து என்னது, இந்த வோல்ட் மீட்டர் வந்து நம்ம வந்து பேரலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம்
ஓகேவா? சோ இந்த ரெண்டு சர்க்கியூட்டுக்கும் டிஃபரன்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்தையுமே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ட்ரா பண்ணி என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சோ ஜஸ்ட் நான் ஒரு 2 மினிட்ஸ் இதை காமிக்கிறேன். எல்லாருமே உங்க நோட் புக்ல எடுத்து என்ன பண்றீங்கன்னா, இந்த டயக்ராம ட்ரா பண்றீங்க. இந்த வோல்ட் மீட்டர் எப்படி வந்து பிக்ஸ் பண்றது, இந்த சர்க்கியூட் வந்து எப்படி இருக்கும், வோல்ட் மீட்டர் சர்க்கியூட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்க நோட்டை எடுத்து ஜஸ்ட் வந்து சிம்பிள் டயக்ராம் ஒண்ணு போடுங்க. எல்லாருமே கண்டிப்பா போடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க புக்லயே கூட இந்த பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ரெண்டு டிஃபரன்ஸ் சர்க்கியூட்ஸ் இருக்கு. ஸோ அதை ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எல்லாரும் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் அண்ட் சிம்பிள் கொடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சூப்பர். ஓகே, ஒரு பர்சன் முடிச்சிருக்காங்க. மற்றவங்க சிம்பிள் தான் அந்த டயக்ராம். ஓகேவா? கொஞ்ச நேரம் தான் அவங்க வரையிறது. முடிச்சிட்டீங்களா எல்லாருமே? ஓகே, குட். ஓகே, நான் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம், எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா? அது வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி பார்த்தோம், எலக்ட்ரிக் அதுக்கப்புறம் இஎம்எஃப் அப்படிங்கிறத பார்த்தோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணக்கூடியது இந்த வோல்ட்ஸ், அந்த வோல்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? சோ இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே,
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஓகேவா, சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறோம். ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா மின் தடை அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ நிறைய நம்ம இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ சில இப்போ வந்து சில கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும்னா சில விஷயங்கள் தான் வந்து குட் கண்டக்டர்ஸாக இருக்கும் ஓகேவா. சில பொருட்கள் மட்டும்தான் என்ன பண்ணும், இந்த கரண்ட் ஃப்ளோவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கும். சில பொருட்கள் என்ன பண்ணாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிற டாபிக்ல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேவா. சில மெட்டல்ஸ் ஓகேவா, இந்த காப்பர் அலுமினியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து வெரி மச் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா குட் கண்டக்டர்ஸ் ஓகேவா. ஸோ அடுத்து என்னது, இந்த நிக்ரோம் டின் ஆக்சைடு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் டு த எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகேவா. ஸோ இதை வந்து இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஆல்சோ ஹவ் ஏ கேட்டகரி மெட்டீரியல்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அப்படின்றது கேட்டகரியும் இருக்கும். ஸோ இது என்ன ஆகுது, டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேவா அட் ஆல் ஓகேவா. என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாது ஓகேவா. ஸோ சில பொருட்கள் வந்து குட் கண்டக்டர்ஸ் ஓகே, சிலது வந்து பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது சொல்லும். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம், இது என்ன டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன் ஓகேவா. எஸ் ஹியூமன் பாடி ஈஸியா இன்சுலேட்டர் ஓகே குட் ஓகேவா. ஸோ இது இதை பத்திலாம் உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நைன்த்லேயே சாரி இந்த எயித்துல இருந்தே படிச்சிருப்பீங்க இந்த எலக்ட்ரிக் கரண்ட்ல. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம், அடுத்த அடுத்து வர டாபிக்ஸையும் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே, எதுவும் டவுட் இல்லையா? ஓகே சார், சிவசங்கர் சார் கிளாஸ் முடிச்சுக்கலாமா சார்? ஓகே மேம், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ மா, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்கம் தமிழ்.